ஹாய் நண்பா, இதுதான் உங்கள் சாம் லெஃப்டெக். நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம யூசி ப்ரௌசரில் ஒரு நியூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது மூலிமா மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து யூசி அக்கௌண்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம யூசி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம் அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமலும் போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. கீழே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுகிற அப்டேட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜுக்கு வந்து வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கை கொடுத்துக்கிறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த யூசி பேஜுக்கு வந்து வந்துடுங்க. இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைனப் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்காது, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சைனப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபேஸ்புக் பேஜு, கூகுள் ப்ளஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது மூலிமா சைனப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புதுசாகவே சைனப் பண்ணுங்கள், ஏதாவது அதுதான் உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே, அந்த சைனப் பட்டனை கிளிக் பண்ண வச்சுக்கு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பாஸ்வேர்ட் அண்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு இருக்கும், அதாவது வந்து இது வந்து புதுசாக சார் இங்கே வந்து பழைய நபர்கிட்ட இருக்கக்கூடிய ரெஃபரல் கோடு வந்து போடுறது, இது அதிகமாக தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமெயில் ஐடி கொடுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்பயுமே 6 டிஜிட்டுக்கு மேலே போடுங்க. நம்பர்ஸ் அண்ட் வந்து லெட்டர்ஸ்லையும் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் கேப்சரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்த வட்டிக்கு ஐ ஹாவ் ஏ ரீட் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டர் ஒன்று வந்திருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், யூசி ப்ரௌசரோட அஃபிஷியல் லிங்க்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குரிய ஒரு லோகோவை வந்து நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் இந்த அப்லோட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து லோகோவை கொடுத்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு யுவர் அக்கௌண்ட் நேம், அதாவது வந்து உங்களுடைய ஒரு நியூஸ்னால் அதுக்கு ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தி பேப்பர் இந்த மாதிரிலாம் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி அட்ராக்ஷனாக நேம் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய நியூஸ் வந்து படிக்க தயாராக இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் வந்து ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது உங்களுக்கு. என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சா என்டர்டெயின்மெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து கொடுங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பிடிச்சதை மட்டும்தான் வந்து கடைசி வரைக்குமே கண்டினியூவாக வந்து உங்களால் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு மணி வந்து சுலபமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து டெக் கேட்டகரி சூஸ் பண்ணி அதில் வந்து கேம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கேம்ஸ் கொடுத்தேன்னா கேம்ஸ் பற்றின போஸ்ட் வந்து மட்டும்தான் போடணும், நான் வந்து வேறு எந்த கேட்டகரிக்கும் போடக்கூடாது. ஓகே, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷாக இல்லை தமிழானு, நம்ம மோஸ்ட்லி வந்து தமிழ் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக, அதனால் தமிழ் கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு அக்கௌண்ட் ஆப்ரேட்டிங் நேம் வந்து கொடுத்துருக்கணும், அதாவது வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கொடுங்க. ஏன்னா பேன் கார்டோட நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து இங்கே கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து உங்கள் பேன் கார்டு வந்து கரெக்டாக ஒரு இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. இமேஜ் எடுத்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து அந்த பேன் கார்டு எப்படி இருக்குன்னு என்ன சைஸில் இருக்கணும் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு டைம் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து மினிமம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த ஃபார்மேட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டே ஆகாது. உங்கள் பேன் கார்டு வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப் ஃபோட்டோ, அதாவது வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வந்து கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட பிளாகர் வெப்சைட் இந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட லிங்க்கை வந்து எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி லிங்க் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஐ ஹாவ் ரீட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்துடும். ஒட்டையும் வந்து எதுக்கும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஏன்னா வந்து இது ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஆக்டிவேஷனே ஆகும். ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு வந்துடும்.
இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணான்னு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் எல்லாமே சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது வந்து யூடியூப் போலவே வந்து இங்கேயும் மானிட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து நம்ம அப்படியே போட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு ப்ராப்ளம் தான். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சொந்தமாக தெரிஞ்ச, அதாவது குரோமில் போய் தேடுங்க, கூகுளில் போய் தேடுங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட நியூஸ் வந்து கிடைக்கும். அதை உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு அதை வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ ரெண்டு போஸ்ட்டு போகிறீங்கன்னா ஒரு போஸ்ட்டு வந்து 2000 வியூஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கிடைக்கும். அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா யூசிப் ப்ரௌசர் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது எப்படி ரன் பண்ணணுன்னா நம்ம வந்து பிளாகர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டைட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்லையும் ஃபாண்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மற்றவங்களோட கண்டென்ட் வந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாம்லோடெக். பை ஷாம்.